நிதி ஆயோக் கூட்டத்தை புதுவை முதலமைச்சரும் புறக்கணித்திருக்கிறார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கும் கூட்டணியில் உள்ள பாஜக எம்எல்ஏக்களுக்கும் மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய நிலையில் புதுச்சேரி முதல்வரும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார். முன்பு இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து மாநில முதலமைச்சர்களும் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருந்த நிலையில் தற்போது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநில முதல்வரும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார் என்பது முக்கிய தகவல். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகாராஜ பாண்டி. மகாராஜ பாண்டி, இது அங்கு நிலவக்கூடிய அதிருப்தியின் சூழல், அந்த காரணமாகத்தான் புதுச்சேரி முதல்வரும் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டம் நாளை நடக்கிறது. வழக்கமாக டெல்லியில் நடைபெறும் கூட்டங்களில் முதல்வர்களுக்கு பதிலாக அமைச்சர்கள் பங்கேற்பது வழக்கம். இந்த முறை நிதி ஆயோக் கூட்டத்தில் மாநில முதல்வர்கள் தவறாது கலந்து கொள்ளும்படி நிதி ஆயோக் அமைப்பு கடிதம் அனுப்பியது. ஆனால் இம்முறை டெல்லி கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்பது உறுதி செய்யாமல் இருந்து வந்தது. அவரிடம் கேட்டதற்கும் பதில் தரவில்லை. ஏனெனில் ஏற்கனவே டெல்லியில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டத்திலும் ரங்கசாமி பங்கேற்காமல் இருந்தார். இச்சூழலில் மத்திய பட்ஜெட்டில் பாரபட்சம் காட்டியதாக கூறி நிதி ஆயோக் கூட்டத்தை புறங்கணிப்பதாக இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எதிர்கட்சிகள் அறிவித்திருந்தது. இச்சூழலில் இம்முறை முதல்வர் ரங்கசாமி பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று இரவு வரை அவர் புதுச்சேரியில்தான் வலம் வந்து கொண்டு இருக்கிறார். டெல்லி செல்வதை தவிர்த்து விட்டதாக முதல்வர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இது பற்றி அவர்களிடம் விசாரித்த போது புதுச்சேரி ஆளும் கூட்டணி அரசில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி உள்ளது. இதில் பாஜக எம்எல்ஏக்கள் முதல்வருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி டெல்லி வரை சென்று புகார் தந்துள்ளனர். அத்துடன் புதுச்சேரியில் மனைப்பட்டா வழங்க தடை தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் புதுச்சேரி பாஜக அமைச்சர் சாய் சரவணகுமாரும் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதில் ஏற்பட்ட அதிருப்தியால் அவர் டெல்லி செல்லாமல் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காமல் புறங்கணித்துள்ளார் என்று தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்பார் என பாஜக தரப்பில் எதிர்பார்த்த நிலையில் அவர் செல்லாமல் புறங்கணித்திருப்பது கூட்டணி கட்சியினிடையே ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.